குழந்தைங்களுக்கு பார்ட்டி ட்ரெய்னிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். பார்ட்டி ட்ரெய்னிங் வேற ஒண்ணுமே கிடையாது. குழந்தைங்க சுச்சு கக்கா போறதுக்கு அவங்க பழக்கிறது தான். நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயமா குழந்தைங்க சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ பார்ட்டி ட்ரெய்னிங்கும் கண்டிப்பா குழந்தைங்க நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க சீக்கிரம் அதை கத்துக்குவாங்க. பாட்டி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்றது என்னன்னா, குழந்தைங்களோட யூரின் பேட்டர்ன் அப்புறம் வந்து அவங்க எப்பப்போ மோஷன் போறாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சதா மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டா ட்ரெயின் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பகல் டைம்ல குழந்தை டயப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டயப்பர் நம்ம போட்டுட்டோம்னா குழந்தைங்க வந்து எத்தனை டைம் யூரின் போறாங்க, எந்த டைம்ல யூரின் போறாங்க நமக்கு வந்து சுத்தமாவே தெரியாது. அந்த டைமிங்ல தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து குழந்தைங்க ப்ராப்பரா வந்து பழக்க முடியும். என்னோட ரெண்டு குழந்தைங்களுக்குமே 6 மாசத்துல இருந்து குழந்தைங்க யூரின் போக வச்சு பழகிட்டேன். நான் எப்படி பழக்கினேன் அப்படின்னா, பாப்பாவை வந்து இப்போ ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா யூரின் போறாங்க, இல்ல 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா யூரின் போறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு டைம் யூரின் போயிட்டு அப்போ அந்த டைம் வந்து நான் கால்குலேட் பண்ணுவேன். அந்த பர்டிகுலர் டைம் வர்றதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பாப்பாவை வந்து நான் பாத்ரூம் திருப்பி நிக்க வச்சிருவேன். ஸோ அப்படி நிக்க வைக்கும்போது அவங்களுக்கு வந்து நமக்கு உச்சாப்போன்னு சொன்னாலும் ஒன்றும் புரியாது, சிரிச்சுட்டே தான் நிற்பாங்க. பட் அந்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து யூரின் வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து அப்போ வந்து நம்ம குழந்தைங்க என்கரேஜ்மெண்ட் பேசணும். சூப்பர், நீங்கள் வந்து யூரின் போயிட்டீங்க, டெய்லி வந்து நிமிட்டு தான் போனீங்க குழந்தைங்க வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அது 2-3 நாளில் புரிய ஆரம்பிச்சிடும், ஓகே அம்மா வந்து நம்ம இதுக்காக தான் நிற்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் வந்து சும்மாவே குழந்தைங்க நிற்க வச்சாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா, யூரின் வரதோ வரலையோ லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து முக்கி பார்ப்பாங்க அவங்க யூரின் வரதான்னு. வரல அப்படின்னா தூக்க சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகிடுச்சு எனக்கு. ஸோ ஒரு சில குழந்தைங்க இந்த மாதிரி 2-3 நாளே பிக்கப் பண்ணிக்குவாங்க, இன்னும் சில குழந்தைங்க வந்து 1 வாரம் 10 நாள் கூட இருப்பாங்க. பட் நம்ம வந்து கரெக்டாக அந்த டைம் வந்து கரெக்ட் பண்ணி வந்து நம்ம வந்து குழந்தைய ட்ரெயின் பண்ணணும். சில டைம் வந்து எனக்கு வீட்டில் வேலை இருந்துச்சுன்னா வந்து மறந்துடுவேன், குழந்தைய பாத்ரூம் தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி டைத்தில் அவங்க வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் தான் யூரின் போயிட்டு நம்ம என்ன வந்து கூப்பிடுவாங்க ட்ரெஸ் நனைஞ்சிருச்சுன்னு சொல்லி. ஏன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் வந்து ஈரமாச்சாலும் சுத்தமாகவே பிடிக்காது, உடனே வந்து சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் என்னோட குழந்தைங்க வந்து பாட்டி ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு யூரின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மோஷன் எப்படி போகணும் பழக்கினேன். பொதுவாக எல்லா குழந்தையும் யூரின் போகிறதுக்குலாம் நம்ம ஈஸியாக பழகிடலாம், ஈஸியாக வந்து பழகிடுவாங்க. அந்த மாதிரி 2-3 நாளே வந்து நல்லா பழகிடுவாங்க. பட் மோஷன் போகிறது குழந்தைய பழகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ரெகுலராக கரெக்டாக ஒரே டைமில் சில குழந்தைங்க போவாங்க, அந்த குழந்தைங்க வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் வந்து தூக்கி அழகாக காலை குறைச்சுன்னா இருந்துருவாங்க. வந்து சில குழந்தைங்க மோஷன் போகும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, அவங்க வந்து பிடிக்காது, அழுதுகிட்டே மோஷன் போவாங்களே, அந்த குழந்தைங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம காலில் உட்கார மாட்டாங்க. என்னோட ஃபஸ்ட்டு பாப்பா வந்து 6 மாதத்துல யூரின் போக பழகிட்டாங்க. அவங்க மோஷன் போகிறதுக்கு வந்து எனக்கு பழக்கிறது கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. அதாவது அவங்களுக்கு வந்து 10 மாதங்கிறப்போ தான் வந்து என்னோட காலில் உட்காந்து மோஷன் போனாங்க. பட் என்னோட இப்போ குட்டி பாப்பா இருக்காங்களே, இவங்க வந்து இன்னுமே வந்து நான் காலில் உட்காரச்சுன்னா உட்காரவே மாட்டாங்க. நான் காலில் உட்கார வச்சேன்னா அப்படியே உன்னிட்டு எந்திக்க தான் பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து பிடிக்கிறது இல்லை காலில் உட்காருது. பட் இருந்தாலும் நான் இன்னுமே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட குட்டி பாப்பா இப்போ என்ன செய்வாங்கன்னா, அவங்க மோஷன் வருதுன்னா ஏதோ ஒரு சைன் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க, ஒன்று முக்குவாங்க, இல்லைன்னா கூப்பிடுவாங்க, ஏதோ ஒன்று வந்து எனக்கு வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு மோஷன் வருதுன்னு. பாப்பா யூரின் போகிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பாத்ரூம் நிற்க வச்சு அவங்க யூரின் போயிடுவாங்க. இப்போ தான் அவங்க போயிட்டு வந்தாங்க, அதான் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. மோஷன் போகிறதுக்கு நம்ம காலில் உட்கார வைக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க, உட்காந்துட்டு குழந்தைங்க காலில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பா உட்காரவே மாட்டேங்கிறாங்க, சுத்தமாகவே உட்கார மாட்டாங்க. இப்போன்னு இல்லை நார்மலாகவே உங்களுக்கு உட்காரனாலே பிடிக்காது. நான் என்னோட ரெண்டு பாப்பாக்கு இந்த மாதிரி தான் வச்சு பழக்குவேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னா, கடையில் வந்து பாட்டி ட்ரைனிங் சீட் வந்து கிடைக்குது, நீங்கள் அதுலேயும் இந்த குழந்தைங்க பழக்கலாம். நம்ம நார்மலாகவே அதில் வந்து குழந்தைங்க நார்மலாக உட்காந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க காலில் உட்காரிக்கும் போது பாப்பா மோஷன் போகிற டைமில் வந்து நான் கீழே பேப்பர் தான் வச்சுக்குவேன். உங்கள் வீட்டில் இந்தியன் டாய்லெட் இருக்குன்னா நீங்கள் குழந்தைங்க கொஞ்சம் பெருசானுன்னு டேரெக்டாகவே டாய்லெட்டில் அவங்களுக்கு உட்காரிச்சு பழக்கிருங்க. சப்போஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் மேலே குழந்தைங்களுக்கு தனியாக சீட் கவர்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில குழந்தைங்க டெய்லி மோஷன் போக மாட்டாங்க, அவங்க அந்த மாதிரி மோஷன் போகலாட்டியும் டெய்லி கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி உட்கார வச்சிங்கன்னா அவங்க மோஷன் போகிறது ட்ரை பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு டேரெக்டாக மோஷன் போகிறதுக்கு டாய்லெட் எப்போ யூஸ் பண்ணலாம்னா, ஒரு 2 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, என் குழந்தைங்களுக்கு தெரியாது எங்கே தொடணும் எங்கே தொடக்கூடாதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது. நம்ம உட்கார வச்சிட்டோம்னா அவங்க பாட்டுக்கு விளையாடுவாங்க, இல்லை கை கால வந்து அசைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களாம் கரெக்டாக புரிஞ்சுவாங்க, வந்து இப்படி தான் உட்காரணும், நீ வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணக்கூடாது, கீழே விழுந்துருவா, அங்கெல்லாம் கை வைக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ பாட்டி ட்ரைனிங்க்கு முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, குழந்தைங்க மோஷன் போகிறாங்க அப்படின்னா அதுக்கான சைன் வந்து அவங்க ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி சில அழுகலாம், இன்னும் சில குழந்தைங்க முக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு சைன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சைன் கொடுக்குறாங்க அப்படின்னா டக்கு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு பாப்பாவை வந்து நீங்கள் பழகுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்க வந்து ஒத்துழைக்கவே மாட்டாங்க, ஏன்னா ஆரம்பத்தில் குழந்தைங்க படுத்துட்டே போய் பழகிருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம திடீர்னு தூக்கி உட்கார வைக்கலாம், அவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைய நம்ம பழகலாம், காலில் தூக்கி உட்கார வச்சு பாருங்கள், அவங்க அழுதாங்கன்னா ரொம்ப போட்டு கம்பேர் பண்ணாதீங்க, ரொம்ப அடைக்கிடுவாங்க. ஸோ அவங்க விட்டுருங்க, அவங்க போக்கிலே வந்து அவங்க போகட்டும். இப்படியே டெய்லி 1 வாரம் நம்ம பண்ணோன்னா அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவாங்க, ஓகே இது இப்படி தான் போகணும் போகலன்னு அவங்களே வந்து ஒரு முடிவு பண்ணி சமத்தா காலில் உட்காந்துக்குவாங்க. இன்னும் குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னுமே ரொம்ப ஈஸியாகிடும், யூரின் வந்துச்சுன்னா கரெக்டாக டாய்லெட்டை பார்த்து போவாங்க. மோஷன் வந்துச்சுன்னா நம்மகிட்ட கால் நீட்டி காலில் உட்காரணும்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னோட ஃபஸ்ட்டு பாப்பாலாம் அப்படி தான் பண்ணாங்க.
இவ்வளோதாங்க குழந்தைக்கு பாட்டி ட்ரைனிங் பண்ணுறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைக்கு யூரின் மோஷன் வர்றப்ப தான் நம்ம அவங்களை உட்கார வச்சு பழக்கணும். சும்மா நமக்கு தோன்ற நினச்சில அவங்களை உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.